அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசி என்பவர்களுக்கு 2 பாவகமான குடும்ப தனவாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து மீனராசியுடைய வாழ்க்கையை சற்று கஷ்டப்படுத்தி இருப்பார். அதே மாதிரி 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து மனசை ரொம்ப உலுக்கி இருப்பார். வெளிப்படையாக சொல்லணும்னா மீனராசியுடைய குடும்ப வாழ்க்கையில் மீனராசி அன்பர்கள் பேருக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆனால் மனசில் ஒவ்வொரு நாளும் அவங்க அழற விஷயம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். பொறுமை இருக்கும், எதையும் தாங்கிப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. இந்த 3 மீனராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். அப்படி உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு மனவேதனைக்கு உள்ளாகி அவங்களுடைய பொறுமையையே சோதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி சென்ற ஆண்டு இருந்திருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் மாற்றிக்க வேண்டாம், யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்க கூடாது, நம்ம சொல்லி எந்த விஷயத்தையும் புரிய வைக்க முடியாது, ஸோ நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு, வெறுப்புணர்வுக்கு ஆளாகி இருப்பாங்க. அந்த வெறுப்புணர்வால் அவங்க படும் கஷ்டம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அதிகம். மனசளவில் யாருக்கும் துரோகம் செய்யாத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப யோசித்து பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, இனிமே அந்த கவலை வேண்டாம். உங்களுடைய தலைவிதி மாறப்போது அதிர்ஷ்டத்தின் உச்சத்துக்கு நீங்கள் செல்ல போகிறீங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு நிம்மதி பிறக்க போது இந்த ராகு கேது பெயர்ச்சியினால். ராகு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தையும் கேது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறாருங்கிறது தான் உண்மை. சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு இந்த மீனராசி. சுக்கரனே உச்சமடைகிறதுனால பெருமாளுக்கு பிடிச்ச வீடு, குபேரனுடைய அருள் பெற்ற வீடு. இது 3 விஷயங்கள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. நம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய நட்சத்திரம் என்ன தெரியுமா, ரேவதி நட்சத்திரம். ஸோ மீனராசியில் தான் பெருமாளே பிறந்திருக்காருங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம்னா சுக்கரன் உச்சம் பெற்ற ராசி, இது குரு இருப்பிட ராசி. ஸோ குருவும் சுக்கரனும் தான் ஒரு ஜாதகமே, அவங்க இல்லைனா வேற எதுவுமே கிடையாது. அசுரகுரு தேவகுரு இவங்க இருவரை உள்ளடக்கிய உங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் 18 மாதங்கள், 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு கொடுத்த பிரச்சனை நிறைய. 2 குரு, குடும்பஸ்தானத்தில் குரு இருந்துமே ஒன்றுமே செய்ய முடியாது. வீட்டில் நிறைய தப்பு நடக்கும், நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் எதுவுமே கேள்வி எழுப்ப முடியாது. நீங்கள் சொன்னால் மதிக்க மாட்டாங்க. வேலை பார்க்கும் இடத்துல கூட உங்கள் பேச்சு எடுபடாது. நீங்கள் லயன்ஸ் கிளப் ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தீங்கன்னா கூட சரி, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் சொல் செயல்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்மளை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அதிகமாக உங்களுக்கு வந்திருக்கும். எதையும் யோசித்து சிந்திச்சு செஞ்சாலுமே நமக்கு சறுக்கல்கள்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா ராகுவும் கேதுவும், இந்த ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆறதுனால அவ்வளவு பெரிய நன்மை நடக்குமா அப்படின்னா ஆமாம். காரணம் என்னன்னா குரு பகவான்கிட்ட இருந்து ராகு பகவான் விலகிறார். முதல்ல குரு பகவான்கிட்ட இருந்து ராகு விலகிட்டா என்ன ஆகும்னா, குரு பகவான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடுவார். குரு பகவான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தா, உச்சபட்ச நன்மைகளை உங்களுக்கு தருவார் குரு பகவான். இந்த உச்சபட்ச நன்மைகள்ங்கிறது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தும். ஸோ குரு பகவான் 7, 9 மற்றும் 5 பார்வை பார்க்குறார். உங்களுடைய 6 வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் இருந்தது இல்லையா, அது அனைத்துமே மாறும்.
அதே மாதிரி உங்க எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பாக்குறார். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நிவர்த்தியாகும். இனி வரும் காலகட்டத்துல குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க பத்தாம் வீட்டை பாக்குறார். இதுதான் மெயினே. உங்களுடைய ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பிரச்சனை இல்லாமல் நிறைவு பெறும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனைக்கு போவீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போவீங்க. எப்போலேருந்து தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும், எப்போ தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கும். உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். எதையுமே யோசித்து கரெக்டாக ஒரு விஷயத்தில் போகவே முடியாது. நம்ம என்ன செஞ்சாலுமே அதில் தப்பு, அதில் ஒரு மைனஸ்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாலையுமே ஒரு லெவலுக்கு தான் பொறுத்து போக முடியும், அதுக்கு மேலே பொறுத்து போகவே முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கான சக்தியை இறைவன் கொடுத்துருப்பார். எவ்வளோ பிரச்சனையை தாங்க முடியுமோ அவ்வளோ பிரச்சனையை தான் தாங்கிறதுக்கான சக்தியை கொடுத்துருப்பார். அதை தாண்டி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு இப்போ லக்னத்துக்கு வந்துடுறார். கேது பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார். இப்போ ராகு லக்னத்துக்கு வருவதால என்னாகும்னு பார்த்தா, பொருளாதார நிலை சற்று விரிவடையும். இதனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை கொஞ்சம் சீராக போகும். ஏன்னா ஒரு வாழ்க்கையுடைய மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தான். அதே மாதிரி குடும்பஸ்தானம், இது ரெண்டும் சரியா அமைஞ்சிட்டா ஓகே தான், எல்லாமே சூப்பர் தான். ஒரு சிலருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு குடும்பம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் இருக்காது. இது இரண்டுமே ஈக்குவல் பண்ணுற அமைப்பு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு சற்று நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இது உங்களுக்கு அடுத்த 8 மாதங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் யோசிக்காமல் இருந்தீங்களோ, இதனால் வரைக்கும் எந்தெந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்களோ, அதையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்க. சற்று முயற்சி எடுத்து பொருளாதாரத்தை திரும்ப முன்னேற்றம் அடைய செய்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் முன்னேற்றம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை இந்த மூன்றில் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கை துணையாக மீனராசி அன்பர்களுக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப உதவியாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த 3 ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால், மனைவியாவோ கணவராகவோ இருந்தால், இப்போ உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறிச்சு, உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கலாம். குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள 3ஆம் நபர் தலையீடு, 3ஆம் நபர்னால பிரச்சனை, தேவையில்லாத மனசங்கடங்கள், தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செய்யற சில அவசியமில்லாத விஷயங்கள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பாசிட்டிவா போகும் உங்க லைஃப். வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு எதிரிகளுடைய பலம் குறையும். நிம்மதிங்கிறது நிச்சயம் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் உண்டு. நீங்க நினைக்கலாம் பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். நிம்மதி பிறக்கும், உச்சம்ங்கிறது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்க, சண்டை போட்டு இருக்கீங்க, விவாகரத்தாகி தனித்தனியாக இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் குழந்தை எல்லாம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போது நிச்சயமாக அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பிரிஞ்சவங்களும் ஒன்று சேர முடியும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். அழுத நாட்கள் போய் சிரிப்பலைகள் வீட்டில் நிச்சயமாக இனிமே கேட்கும். மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் வீட்டில் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அனைத்து மீனராசி அன்பர்களுடைய வீட்டிலும் நிச்சயம் நடக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு Day 1லிருந்து நீங்கள் ஆரம்பிக்க, இன்னிலிருந்தே உங்கள் முயற்சி எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் ஒர்க்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க, இழந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், உங்கள் வேலை வாய்ப்பு நிச்சயமாக, நீங்கள் வேலையே விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட திரும்பவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.